தவக்கல் அல்லாஹ் என்றே திகழ்ந்திடுவோம். தேவைகள் அவனிடம் கேட்டிடுவோம் கேட்டிடுவோம். தவக்கல் அல்லாஹ் என்றே திகழ்ந்திடுவோம். தேவைகள் அவனிடம் கேட்டிடுவோம். தவக்கல் அல்லாஹ் என்றே திகழ்ந்திடுவோம். தேவைகள் அவனிடம் கேட்டிடுவோம். ஈமான் கொண்டு இஸ்லாமானால் மூமின்தான். அவனிடம் மட்டும் தவக்கல் வைத்தால் நிச்சயம் வருவது ஜெயம் ஜெயம்தான். தவக்கல் அல்லாஹ் என்றே திகழ்ந்திடுவோம். தேவைகள் அவனிடம் கேட்டிடுவோம் கேட்டிடுவோம். அல்லா இடத்தில் தவக்கல் வைத்து அருமை நபிகள் இப்ராஹிம். அல்லா இடத்தில் தவக்கல் வைத்து அருமை நபிகள் இப்ராஹிமும் எல்லாம் அவனே நிறைவு செய்வான் என்றே உறுதியை கொண்டார்கள். அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்தான். அடைந்ததும் அவர்கள் மகிழ்ந்தார்கள். அவனிடம் மட்டும் தவக்கல் வைத்தால் நிச்சயம் வருவது ஜெயம் ஜெயம்தான். தவக்கல் அல்லாஹ் என்றே திகழ்ந்திடுவோம். தேவைகள் அவனிடம் கேட்டிடுவோம் கேட்டிடுவோம். தாயிடம் குழந்தை கேட்பது போல நாயனை கேட்டு பெற்றிடனும். தாயிடம் குழந்தை கேட்பது போல நாயனை கேட்டு பெற்றிடனும். ஆயிரம் முறைகள் கேட்டால் கூட அவனின் சோதனை வந்துவிடும். தூய மனதுடன் பொறுமை கொண்டால் தலைவனின் மனதில் இடம் பிடிப்போம். அவனிடம் மட்டும் தவக்கல் கொண்டால் நிச்சயம் வருவது ஜெயம் ஜெயம்தான். தவக்கல் அல்லாஹ் என்றே திகழ்ந்திடுவோம். தேவைகள் அவனிடம் கேட்டிடுவோம் கேட்டிடுவோம். தவக்கல் கொள்வது எப்படியானால் பதுமைகள் போலே திகழ்ந்திடனும். தவக்கல் கொள்வது எப்படியானால் பதுமைகள் போலே திகழ்ந்திடனும். ரூஹை பிரிந்த உடலது போல எதுவும் தெரியா நிலையும் வரும். அதுபோல் நீங்கள் பொறுமை கொண்டு இறைவனின் பொறுப்பில் விட வேண்டும்.
அவனிடம் மட்டும் தவக்கல் வைத்தால் நிச்சயம் வருவது ஜெயம் ஜெயம் தான். தவக்கல் அல்லாஹ் என்றே திகழ்ந்திடுவோம், தேவைகள் அவனிடம் கேட்டிடுவோம். தவக்கல் அல்லாஹ் என்றே திகழ்ந்திடுவோம், தேவைகள் அவனிடம் கேட்டிடுவோம். ஈமான் கொண்டு இஸ்லாமானால் மூமின்தான், அவனிடம் மட்டும் நம்பிக்கை வைத்தால் ஜெயம் வருவது ஜெயம் ஜெயம் தான். தவக்கல் அல்லாஹ் என்றே திகழ்ந்திடுவோம், தேவைகள் அவனிடம் கேட்டிடுவோம் கேட்டிடுவோம்.